ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு வயல்வெளியிலோட இருந்து வாழ்ந்தோம்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு சுத்தமான பரிசுத்தமான காத்தோடு நம்ம வாழ்வதற்கு நம்மளுடைய கிரேட் கம்பெனி வெஸ்டீஜ் ஷார்ப்போட டைப் பண்ணி இந்த ஹேர் பியூரிஃபையர் லான்ச் பண்ணதுனால மிக எக்ஸைட்டடாக இருக்குது. இதை பார்க்குற உங்கள் வீட்லேயும் இனிமேல் ஒரு வயல்வெளி உங்கள் வீட்டுக்குள்ளே வரும். ஸோ இதை பற்றி நம்ம பார்க்குறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்மளுடைய காத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப மாசுபடைஞ்சிருக்கு. ஒரு காலத்தில் ஒரு 20 இயர்ஸ் பேக் பாட்டில்டு வாட்டர் வரும்போது யாராவது தண்ணியை காசு கொடுத்து வாங்குவாங்களான்னு கேட்டாங்க. பட் டுடே இன்னைக்கு பியூரிஃபைடு வாட்டரை குடிக்காதவங்க யாருமே கிடையாது. பட் எவ்வளோ வாட்டர் ஒரு நாளைக்கு குடிக்கிறோம்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் ஒரு 3 லிட்டர்ஸ் to 4 லிட்டர்ஸ். பட் எவ்வளவு காற்று சுவாசிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரும் 11,000 லிட்டர் ஒவ்வொரு நாளும் சுவாசிக்கிறோம். அப்போ இந்த காற்று சுத்தமாக இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி, மிகவும் மாசுபடைஞ்சு கிடக்கு. இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று அவுட்டோர் ஹேர், அப்புறம் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஹேர். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஹேர் வந்து சுத்தமாக இருக்குன்னு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். வெளியே தெரியும் நல்லாவே மாசுபடைஞ்சு கிடக்கு, வீட்டுக்குள்ளே இருக்கிற ஹேர் இன்னும் மாசுபடைஞ்சிருக்கு. இதற்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்குள்ளே இருக்கிற காற்றும் வெளியிருக்கிற காற்றும் உள்ளே வருது. பட் வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னா இன்னும் அதிகமான மாசு இருக்குது. நம்மளுடைய ஃபர்னிச்சர், நம்மளை பெயிண்ட்லேருந்து வரக்கூடிய கேஸஸ், ப்ளஸ் நம்மளுடைய தூசுகள், நம்ம டாய்லெட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கிளீனர்ஸ், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கிளீனர்ஸ், ஸோ மெனி பேக்டீரியாஸ், வைரஸ். அடுத்தது நம்ம எல்லோரும் வீட்லேயுமே ஏசி இருக்குது. ஸோ எல்லா ஜன்னல்களையும் நம்ம அடைச்சி வச்சுருக்கோம். ஸோ ஒரே காற்று தான் திருப்பி திருப்பி சுற்றிக்கிட்டு இருக்கு. இட்ஸ் அ ஸ்டேல் ஏர் அண்ட் அதனால பேக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ் பரவுது. அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட், நம்மளுடைய வீடுகள் இன்றைக்கி வென்டிலேட்டடாக இல்லை. அண்ட் இன்றைக்கி நவீன பொருள்களை யூஸ் பண்ணதுனால இதனால் அதிகமான மாசு வேறுபடியுது. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவுட்டோர் ஏரோட இன்டோர் ஏர் இஸ் மோர் பொல்யூட்டட். இன்டோர் ஏரில் பார்த்தீங்கன்னா 5 விதமான மாசுகள் இருக்குது. ஒன்று டஸ்ட்டு, புகை, அடுத்தது ஸ்டாட்டிக் சார்ஜ். ஸ்டாட்டிக் சார்ஜ் அப்படிங்கிறது எலக்ட்ரிசிட்டி இது இல்லை, பட் இட் ஹாஸ் காட் அ சார்ஜ், பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். அதுதான் துகள்களையும் ஃபங்கஸ் டைரஸ்டையும் அட்ராக்ட் பண்ணக்கூடியது. இதனால தான் இன்னும் கொஞ்சம் மாசு ஜாஸ்தியாகுது. அடுத்தது யூ காட் கேஸஸ், யூ காட் ஸ்மெல், வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட். வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்டுங்கிறது பெயிண்ட்லேருந்து வர ஸ்மெல்லு, நம்மளுடைய கிளீனிங் இதுலேருந்து வரக்கூடிய ஸ்மெல், நம்ம டாய்லெட்டில் யூஸ் பண்ணக்கூடியதுலேருந்து வரக்கூடிய ஸ்மெல், நம்மளுடைய வேர்வையிலேருந்து வரக்கூடிய ஸ்மெல், ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் வாலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். அண்ட் அடுத்தது ஃபங்கஸ், பாக்டீரியா, வைரஸ் இதெல்லாம். அண்ட் அடுத்தது ஒரே காற்று திருப்பி திருப்பி நம்ம வீட்டுக்குள்ளேயே சுற்றிட்டுருக்கு, பிகாஸ் நாட் வென்டிலேட்டட். ஸோ ஒரு புதுமை, ஒரு ஃப்ரெஷ்ஷான ஹேர் நம்ம வீட்டுக்குள்ளே இல்லை, பழமையான ஹேர் தான் திருப்பி திருப்பி போயிட்டுருக்கு. இந்த ஐந்தையுமே சுத்தம் பண்ணுற மாதிரி இன்றைக்கி உலகத்தில் ஏதாவது ஒரு ஏர் பியூரிஃபையர் இருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பட் டுடே வாட் வெஸ்டீஜ் ஹஸ் லான்ச், இது அத்தனையுமே சுத்தம் மாத்திரம் இல்லை. நம்ம காற்று எப்பவுமே ஒரு வயல்வெளியில் இருக்கிற மாதிரியான ஒரு பரிசுத்தமான காற்றோடு நம்ம சுவாசிக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. இதை ஒவ்வொன்றாக ஒவ்வொரு சின்ன சின்ன டெமோ மூலியமாக உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். இதில் முதல் விதமான மாசுலேருந்து நம்ம ஏர் பியூரிஃபையர் எப்படி இதாகுதுன்னு பார்ப்போம். அதாவது முதல் வகை, முதல் வகம் டஸ்ட்டு, போலன், புகை. இதுலேருந்துலாம் எப்படி இந்த ஏர் பியூரிஃபையர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் காட் அ ஃபில்டர். இந்த ஃபில்டருக்கு பேர் எப்பா ஹை எஃபிஷியன்சி பார்ட்டிகல் அரெஸ்டர்னு பேர். இதே மாதிரியான எப்பா எல்லா ஏர் பியூரிஃபையர்லையும் இருக்குது. பட் இங்கே இருக்கிற ஏர் பியூரிஃபையரில் இருக்கக்கூடிய இந்த எப்பா எப்படி சிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபில்டர் இதனுடைய இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் ஏரியா, இங்கே ஃபேப்ரிக் இருக்குது, மடித்து மடித்து வச்சுருக்காங்க. இதை எடுத்து விரித்தோம்னா இதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா மிக மிக அதிகம். எந்த ஏர் பியூரிஃபையரும் இல்லாத விட இதில் இருக்கக்கூடிய எப்பாவுடைய ஸ்கொயர் ஃபீட் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அடுத்தது கிளீன் டெலிவரி ரேட் ஆஃப் ஏர், அதாவது ஏர் எவ்வளவு அதிகமாக இது வெளியே தள்ளுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பீடில் இந்த ஏர் பியூரிஃபையர் மாதிரி அதிகமான ஸ்பீடில் தள்ளக்கூடியது வேறு எந்த ஏர் பியூரிஃபையரும் கிடையாது. ஸோ இதன் மூலியமாக அதிகமான ஏர் பியூரிஃபை ஆகக்கூடிய சக்தி இந்த ஏர் பியூரிஃபையருக்கு இருக்கு. மற்ற 4 வகையான விஷயங்களையும் இது எடுக்கக்கூடியது. இதில் வந்து பிளாஸ்மா கிளஸ்டர் அயன் டெக்னாலஜின்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது. இந்த பிளாஸ்மா கிளஸ்டர் அயன் டெக்னாலஜிங்கிறது ஷார்ப் நிறுவனம் பிரத்யேகமாக கண்டுபிடிச்சி பேட்டர்ன் பண்ணது. இது வேறு எந்த ஏர் பியூரிஃபையர்லையும் கிடையாது. இது என்னதுன்னா இந்த இதுலேருந்து வெளியே வரக்கூடிய காற்று ஒரு காற்றில் இருக்கக்கூடிய அதே பேலன்ஸ்ட் நெகட்டிவ் அயான்ஸ் பாசிட்டிவ் அயான்ஸ் எப்படி இருக்குமோ அதே பேலன்ஸ்டோடு இந்த காற்று வெளியே வருது. ஸோ காற்றில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வருது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த காற்று போய் மற்ற இடத்துல படும்போது மற்ற காற்றை மாத்திரமல்ல
அது எதெல்லாம் படுதோ அந்த சர்ஃபேஸ் எல்லாத்தையும் கிளீன் பண்ணக்கூடிய ஒரு வல்லமை இந்த ஏர் பியூரிஃபையருக்கு இருக்கு. வேற அதர் ஏர் பியூரிஃபைஸ் பார்த்தீங்கன்னா காற்று இதுக்குள்ள போற காற்றை மட்டும்தான் சுத்தம் செய்யுமே வழிய வெளியே இருக்கக்கூடிய சர்ஃபேஸையோ வெளியே இருக்கக்கூடிய காற்றையோ சுத்தம் பண்ணக்கூடிய கேபபிலிட்டி மற்ற ஏர் பியூரிஃபைருக்கு கிடையாது. ஸோ இந்த ஏர் பியூரிஃபையருடைய மிக உன்னதமான விஷயம் என்னன்னா இந்த பிளாஸ்மா கிளஸ்டர் அயன் டெக்னாலஜி தான். இந்த காற்றே வெளியே வந்து கேஸ் எல்லாத்தையும் நல்லிஃபை பண்ணிடும். அது மாத்திரம் இல்லை வைரஸ் பாக்டீரியா ஃபங்கஸ் அதையும் கொண்டுடும். இந்த பாக்டீரியா வைரஸ் ஃபங்கஸ் கொள்வதற்கு நம்ம டெமோ பண்ணி காமிக்க முடியாது, பிகாஸ் இட் கேன் பி டன் ஓன்லி இன் லெபரட்டரிஸ். ஸோ இதற்காக சான்றிதழ் இந்த நிறுவனம் ஒரு 22 புகழ்வாய்ந்த இன்ஸ்டிடியூஷன்லேருந்து இது ஃபங்கஸை 99% எடுத்துரும், வைரஸை 99% எடுத்துரும் அப்படிங்கிற சான்றிதழ்கள் ஒரு 22 வேர்ல்டு ரினவுண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வாங்கியிருக்காங்க. அதுவே ஒரு சான்றிதழ் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பாக்டீரியா வைரஸை எடுத்துரும்னு. ஸோ மற்ற ஸ்மெல் மற்ற விதமான ஆர்டர்ஸ் அண்ட் இதெல்லாம் எடுக்கிறது எப்படிங்கிறத இப்போ ஐ வில் ஷோ யூ பை டெமோ. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த ஹேர் பியூரிஃபயர் எப்படி ஸ்டாட்டிக் சார்ஜை ரிமூவ் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸ்டாட்டிக் சார்ஜுங்கிறது நம்ம வீட்டில் எல்லா இடத்துலையும் இருக்கிறது. எப்போ ஒரு நான் காட்டன் சர்ஃபேஸோட ட்ரைனஸ் இருக்கோ அதோட ஃப்ரிக்ஷன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாட்டிக் சார்ஜ் க்ரியேட் ஆகும். ஸ்டாட்டிக் சார்ஜுங்கிறது அதில் சார்ஜ் இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ் ஆர் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ அது இருக்கும்போது மற்ற டஸ்ட்டோ மற்ற பாக்டீரியாவிலோ அட்ராக்ட் பண்ணக்கூடிய இது இருக்காது. அதனால தான் நம்ம வீட்டில் மாசுபடுறதுக்கு இன்னும் ஜாஸ்தியான காரணமாக இருக்குது. இது ஏர் பியூரிஃபயர் வில் ரிமூவ் திஸ். அது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு ஒரு சின்ன டெமோ. இது நம்மளுடைய நார்மல் பேனா. இதை இப்போ இவருடைய தலையில் நான் நல்லா தேய்க்கிறது, இட்ஸ் ட்ரை ட்ரை பார்ட்டு. இதில் நான் நல்லா தேய்க்கும் போது இங்கே ஸ்டாட்டிக் சார்ஜ் ஜென்ரேட் ஆகும். இந்த ஸ்டாட்டிக் சார்ஜ் ஜென்ரேட் ஆகுறதுங்கிறதுக்கு ஐ ஜஸ்ட் ஷோ யூ நவ். இப்போ இங்கே பேப்பர் இருக்குது, சின்ன சின்ன பேப்பர்ஸ் இருக்குது, அது மேலே நான் வைக்கும்போது அந்த பேப்பர் இது அட்ராக்ட் ஆகும் பார்க்கலாம். ஸோ தட் மீன்ஸ் இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது, அதனால தான் அது அட்ராக்ட் ஆகுது. இப்போ அதுவே இந்த ஹேர் பியூரிஃபையர் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ இவருடைய தலையில் திருப்பி தேய்க்கிற, இப்போ ஸ்டாட்டிக் சார்ஜ் திருப்பியும் ஜென்ரேட் ஆகும். பட் இப்போ நேரம் நான் பேப்பர் மேலே வைக்கிறதுக்கு பதிலாக அந்த ஏர் பியூரிஃபையர்லேருந்து வரக்கூடிய காற்று அதன் மேலே வைக்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் வச்சுருக்கேன் நான். இப்போ பாருங்கள், இப்போ கொண்டு போகிறேன், நோ அட்ராக்ஷன், பக்கத்துக்கே போனால் கூட ஒன்றும் இல்லை, அவ்வளோ தூரத்துக்கு ஸ்டாட்டிக் சார்ஜாக இது எடுத்துருது. ஸோ ஸ்டாட்டிக் சார்ஜ் எடுத்தாச்சு அப்படின்னாக்கா நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு இதுலேயும் அது இருக்காது. ஸோ துகள்களையோ பாக்டீரியா வைரஸையோ அட்ராக்ட் பண்ணக்கூடிய தன்மை நம்ம வீட்டுக்குள்ளே இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி ஸ்டாட்டிக் சார்ஜ் எப்படி எடுத்ததுன்னு பார்த்தோம். இப்போது இந்த ஏர் பியூரிஃபயர் வெளியே இருக்கக்கூடிய ஸ்மெல்லை எப்படி எடுக்கிறது பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா என் கையில் இருக்கிறது ஜீட்டா காஃபி. காஃபி, யூ நோ ஹவு மச் ஸ்மெல் இட் ஹஸ். இப்போ இவரோட கையில் இந்த காஃபி பவுடர் நான் கொட்டுறேன். ரெண்டு கையிலையும் நல்லா தேய்ச்சிக்கோக்கண்ணே. நல்லா தேய், நல்லா தே, நல்லா 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 தேய், நல்லா தேய். ரெண்டு கையும் மோந்து பாருங்கள், ஸ்மெல் வருதா? நல்லா ஸ்மெல் இருக்கா? காஃபி ஸ்மெல் இருக்கா பாருங்கள். பிரமாதமாக இருக்கு, பிரமாதமாக இருக்கு, பிரமாதமான காஃபி ஸ்மெல் இருக்கு. இப்போ இந்த ரெண்டு கையிலும் காஃபி ஸ்மெல் இருக்கு. இப்போ இதில் ஒரு கையை ஹேர் பியூரிஃபயர்ல இருந்து வரக்கூடிய காற்று மேல படுற மாதிரி வைக்கிறேன். இப்போ கண்ணு அந்த கையில காஃபி ஸ்மெல்ல கொஞ்சம் மோந்துக்கோங்க. அது ஸ்மெல்லு, இந்த காஃபி ஸ்மெல்லோடைய ரேட்டிங் 10 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இப்போது இந்த கையை ஸ்மெல் பண்ணுங்கள். அது இதில் எவ்வளோ ஸ்மெல் இருக்குன்னு சொல்லுங்கள். சுத்தமாக இல்லை, அதாவது இது 10 இது கிட்டத்தட்ட 2-3. ஸோ விதின் ஒரு 15-20 செகண்ட்ஸ்லேயே காஃபி மாதிரி மிகுந்த சக்தி வாய்ந்த ஆர்டரையே இது இந்த ஏர் பியூரிஃபயர் எடுக்குது. ஸ்மெல் எடுக்கிறது அடுத்த டெமோ. திஸ் இஸ் சிகரெட். சிகரெட்டுக்குள்ளே டுபாக்கோ. டுபாக்கோ உங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஒரு என்ன சொல்கிறது, தாங்க முடியாத ஒரு ஸ்மெல் இருக்கும்னு. அதை எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ இவரோட கையில் அந்த டுபாக்கோவை நான் கொட்டுறேன். அதை ரெண்டு கையிலையும் நல்லா தேய்ச்சிக்கோ. நல்லா நல்லா ஸ்மெல் பண்ணிப்பார். ஓகே, இப்போது இவரோட கையை திருப்பியும்
ஏர் பியூரிஃபையர்ல இருந்து வர ஏர் வைக்கிறேன். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் வச்சிருக்கேன். மோகன் அந்த கையில ஸ்மெல் பண்ணி பாருங்க. அந்த ரேட்டிங் வந்து 1 10 10 அப்படின்னா இப்போ கொஞ்ச நேரம் தான் வச்சிருக்கோம். இப்போ இதை ஸ்மெல் பண்ணிட்டு இது எவ்வளவுன்னு சொல்லுங்க. 2 or 1 சார். 2 or 1 அதாவது வெறும் சில நொடியிலேயே சிகரெட் டுபாக்கோவில் இருக்கக்கூடிய ஸ்மெல்லை கூட இது எடுக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது இந்த ஹேர் பியூரிஃபயர். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கேட்டகரி ஆஃப் ஸ்மெல் பார்க்கலாம். இது ஒயிட் போர்டு மார்க்கர். ஒயிட் போர்டு மார்க்கரில் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஸ்மெல் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த விஸ்டி கார்டில் நான் அதை தேய்க்கிறேன். லக்ஷ்மி இதை ரெண்டு எடுத்துக்கோ, ரெண்டு ஸ்மெல் பண்ணி பாரு. நல்லா வருது ஸ்மெல். இப்போ இதில் ஒரு விசிட்டிங் கார்டை ஐ எம் கீப்பிங் ஓவர் தி ஏர் தட் கம்ஸ் அவுட் ஆஃப் தி ஏர் பியூரிஃபயர். ஃபியூ செகண்ட்ஸ் தான் வச்சுருக்கேன். லக்ஷ்மி அந்த விசிட்டிங் கார்டை ஸ்மெல் பண்ணிவிட்டு ஸ்மெல்லோடைய ரேட் 1 to 10 அப்படின்னு வச்சுருந்தாப்பன்னா இப்போ இதை ஸ்மெல் பண்ணிவிட்டு இதனுடைய ரேட் என்ன சொல்லு? Within few seconds, இந்த ஸ்மெல்ல ரொம்ப டிராஸ்டிக்கலாக குறைச்சிருக்கு இந்த ஹேர் பியூரிஃபயர். அடுத்தது பழமையான ஸ்மெல், அதாவது ஒரே காற்று திருப்பி திருப்பி பட்டு அந்த இதை கூட எடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த வாய்ந்தது அப்படிங்கிறத அடுத்த டெமோ மூலமா உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு பழமையான 10 ரூபா நோட்டு. 10 ரூபா நோட்டு எவ்வளவு பேர் கை மாறி எங்கெல்லாம் போய் எப்படிலாம் வந்திருக்கும்னு தெரியும். அப்போ இதில் இருக்கிற ஸ்மெல்லு ஏதோ இன்னைக்கு நேரத்தை வந்ததில்லை, பல காலங்களாக மேபி மாதங்கள் வருடங்களாக இந்த ஸ்மெல் இதுக்குள்ளே இருக்குது. பழனி இந்த ஸ்மெல் மோந்து பாரு, ஸ்மெல் இருக்கா? இது இருக்குது. இப்போ இதே இந்த ஹேர் பியூரிஃபயர் மேலே வரக்கூடிய காற்றின் மேலே வைக்கிறேன் நான். அதாவது பழம் ஆன ஒரு ஸ்மெல் இது. ஐ எம் ஒன்லி கீப்பிங் இட் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ். இப்போ மூந்து பாரு, சுத்தமாக இல்லை, சுத்தமாக இல்லை. ஸோ பழமையான இந்த ஸ்மெல்லை கூட எடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்தது இந்த ஏர் பியூரிஃபயர். இப்போ ரொம்ப கடுமையான ஸ்மெல்லை கூட இது எடுக்குங்கிறத நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேன். இங்கே இருக்கிறது என்னென்னு அமோனியா. அமோனியா வெரி வெரி டேஞ்சரஸ் சப்ஸ்டன்ஸ். நம்ம டாய்லெட்ஸ் மற்றதெல்லாம் க்ளீன் பண்ணும்போது யூஸ் பண்ணக்கூடியது. நாட் ஓன்லி தட், நம்ம வேர்வை மற்றதெல்லாம் கூட இந்த அமோனியா இருக்குது. இட்ஸ் அ வெரி வெரி ரொம்ப ரொம்ப இந்த கெமிக்கலை நம்ம கையாளும் போது ரொம்ப சேஃபாக தான் கையாளணும். இட் ஹஸ் காட் தட் மச் பஞ்ச் அண்ட் ஸ்மெல். திஸ் இஸ் பிஹெச் சொல்யூஷன். இதில் இதனுடைய அசிட்டிக் நேச்சர் எவ்வளவு அப்படின்னு காமிக்கிறதுக்கு உண்டான இது அது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த கலர் கோட்ஸ் இருக்கு. இவ்வளவு ப்ளூவாக இருந்ததுன்னா இட் இஸ் வெரி வெரி அசிட்டிக். இஃப் யூ சி இந்த சொல்யூஷன் இதில் ஊற்றியிருக்கேன், யூ கேன் சி இட் இஸ் வெரி வெரி டார்க் ப்ளூ இன் கலர். தட் மீன்ஸ் வெரி வெரி அசிடிக். இப்போ இதை நான் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் ஐ ஜஸ்ட் போர் இட். ஜஸ்ட் ஸ்மெல் இட். அவ்வளவு ஸ்மெல், யூ காண்ட் ஈவன் ஸ்மெல் இட். ப்ளூ கலர் ஆயிடுச்சு. இப்போ நான் ஐ எம் கோயிங் டு கீப் திஸ். இது ஸ்மெல் மாத்திரம் இல்லை, ஸ்மெல் போக 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 அசிடிக் நேச்சர். இஃப் யூ சி தி ப்ளூ கலர், அந்த ப்ளூ கலரையும் இது எடுக்கும். பார்க்குறேன் அந்த ப்ளூ கலர் இங்கே என்ன ஆகிட்டு இருக்கு, கம்மி ஆகிட்டு இருக்கு. கலர் மங்கி இட் இஸ் பிகமிங் மோர் அண்ட் மோர் அசிடிக் நேச்சர் போயிடுச்சு. அந்த கலர் கோடு படி பார்த்தேன்னாக்கா அந்த அசிடிக் நேச்சர் இந்த இடத்துல பக்காவாக குறைஞ்சிருச்சு.
இந்த கலர் கோடி படி பாத்தீங்கன்னா இந்த கலர் இப்போ அசிடிக் நேச்சர்ல இருந்து வெரி லெஸ் அசிடிக் ஆயிடுச்சு வித்இன் ஃபியூ செகண்ட்ஸ். இப்போ இதை ஸ்மெல் பண்ணுவாரு. Nothing. So within few seconds, இவ்வளவு பஞ்சண்டான இவ்வளவு தீவிரமான ஸ்மெல்லையே இந்த ஹேர் பியூரிஃபயர் எடுக்கும். Now imagine. மெடர் ஃப்ரெண்ட்ஸ், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹேர்லேருந்து வெளியே வரக்கூடிய இந்த ஹேர் பியூரிஃபயர்லேருந்து வெளியே வர ஹேர் தான் இதை தனியும் பியூர் பண்ணுது. நான் ஏன் இங்கே வச்சோம் அப்படின்னாக்கா உடனே உங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்கிறதுக்கு தான். பட் இதே ஹேர் தான் எல்லா இடத்துலையும் போய் படப்போகுது. அப்போ இது எல்லா இடத்துலையும் படும்போது இங்கே என்ன வேலை செஞ்சதோ அதே வேலை தான் எல்லாம் செய்யும். ஸோ வித்இன் ஃபியூ மினிட்ஸ் உங்கள் வீடே மிக சுத்தமாயிடும். இதை முழுமையாக 24 மணி நேரம் உங்கள் ரூம்குள்ளேயே இருந்ததுன்னா உங்கள் ரூம் ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இதை எடுத்துகிட்டு வந்துடும். ஒரு மாஸ் இல்லாமல் ரொம்ப கிளீனான ஏரை கொடுக்கக்கூடிய ஒரே ஏர் பியூரிஃபயர் டுடே அவைலபிள் இன் த வேர்ல்ட் இஸ் ஷார்ப் ஏர் பியூரிஃபயர் விச் ஹஸ் பீன் பாட் டவுன் பை தி வெஸ்டீஜ் மார்க்கெட்டிங் கம்பெனி லிமிடெட். இது ஒரு மிக மிக நம்மெல்லாம் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். எல்லார் வீட்லேயும் வயல்வெளியில் வாழ்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம வெஸ்டீஜ் கம்பெனி கொடுத்துருக்கு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு தி கம்பெனி. தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட்.